அனைவருக்கும் மன்னார்குடியிலிருந்து ஹேம்லதா ராஜசேகரின் நமஸ்காரங்கள். இன்றிலிருந்து ஷியாம்லா நவராத்திரி ஆரம்பம். இந்த நவராத்திரியில் பச்சை நிறத்தில் உள்ள ராஜ மாதங்கி தேவியை வழிபடுவோம். இந்நன்னாளில் பச்சை நிறத்தில் உள்ள துளசி தேவி பிறந்த கதையை உங்களிடம் பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமய நூல்களில் துளசியை விருந்தா என்று அழைக்கின்றனர். விருந்தாவை மணந்த பின் வெல்ல முடியாதவனாக மாறினான் ஜலந்தர். அதாவது அசுர அசரனான காலநேமியின் அழகிய இளவரசி தான் இந்த துளசி. சிவபெருமானின் சக்தி வாய்ந்த பகுதியாக விளங்கிய ஜலந்தரை அவர் மணந்தார். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த தீயிலிருந்து பிறந்தவன் என்பதால் ஜலந்தருக்கு அதிக சக்தி இருந்தது. பத்தினியாகவும் ஈடுபாடுள்ள பெண்ணாகவும் இருந்ததால் விருந்தா மீது காதலில் விழுந்தார் ஜலந்தர். விஷ்ணு பகவானின் தீவிர பக்தியாக விளங்கினார் விருந்தா. ஆனால் ஜலந்தருக்கு கடவுள்கள் என்றாலே வெறுப்புதான். இருப்பினும் விதி அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்தது. விருந்தாவின் தூய்மையையும் கடவுள் பக்தியும் ஜலந்தரின் சக்தியை பல மடங்கு அதிகரித்தது. சிவபெருமானாலேயே ஜலந்தரை வெல்ல முடியவில்லை. அவனின் ஆணவம் அதிகரித்தது. சிவபெருமானை வீழ்த்தி அண்ட சராச்சரத்திலேயே சக்தி வாய்ந்த கடவுளாக திகழ வேண்டும் என்பதே அவனின் லட்சியமாக இருந்தது. அவனது சக்தி அதிகரித்து அனைத்து கடவுள்களுக்கும் பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தியது. உதவியை நாடி அனைவரும் விஷ்ணு பகவானிடம் சென்றனர். விருந்தா அவரின் தீவிர பக்தை என்பதால் விஷ்ணு பகவானுக்கு குழப்பம் உண்டாயிற்று. அவளுக்கு அநீதி வழங்க அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் ஜலந்தரால் அனைவருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்ததால் விஷ்ணு பகவான் விளையாட்டை அரங்கேற்றிட நினைத்தார். அதன்படி சிவபெருமானுடன் ஜலந்தர் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது ஜலந்தர் போல் வேடமிட்டு விருந்தாவிடம் வந்தார் விஷ்ணு பகவான். முதலில் அவரை அடையாளம் காண முடியாமல் ஜலந்தர் தான் வந்துவிட்டான் என்று நினைத்து அவரை வரவேற்க சென்றாள் அவள். ஆனால் விஷ்ணு பகவானை அவள் தொட்ட மறுவினாடியே அது அவளின் கணவன் இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அவளுடைய தூய்மை கெட்டு போனதால் ஜலந்தர் தாக்குதலுக்கு உள்ளானான். தவறை உணர்ந்த அவள் தன் சுயரூபத்தை காட்டுமாறு விஷ்ணு பகவானிடம் கேட்டுக்கொண்டாள். தன் கடவுளே தன்னிடம் விளையாடியுள்ளார் என்பதை அறிந்த அவள் உடைந்து போனாள். தன்னுடைய தூய்மையை கெடுக்க தன் கணவன் போல் விஷ்ணு பகவான் வேடமிட்டு வந்ததை அறிந்த விருந்தா அவரை சபித்தார். அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்ட விஷ்ணு பகவான் கண்டகா நதி அருகே ஷாலி கிராமத்தில் கல்லாக மாறினார். அதன்பின் தன் மனைவியின் தூய்மை என்ற பாதுகாப்பு ஜலந்தரை விட்டு போனதால் சிவபெருமானால் அவன் கொல்லப்பட்டான். மனமுடைந்த விருந்தா தன் வாழ்க்கையை முடிக்க முடிவெடுத்தாள். விருந்தா இறக்கும் முன் இனி அவள் துளசியாக அறியப்படுவாள் என விஷ்ணு பகவான் அவருக்கு வரமளித்தார். அதன்படி இனி விஷ்ணு பகவானை வழிபடும் போது துளசியும் வழிபடப்படும். துளசி இலை இல்லாமல் விஷ்ணு பகவானுக்கு செய்யப்படும் பூஜை புழுமை பெறாது. அதனால்தான் இந்து சடங்குகளின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக விளங்குகிறது துளசி. நல்ல ஆரோக்கியத்துடன் அனைவரையும் ஆசீர்வதிக்க அனைத்து மக்கள் வீட்டில் வளரும் ஒரு செடியாக அருளளிக்கப்பட்டார். பூமி பெற்றெடுத்த பாக்கியமே, மோட்சமே நிரந்தரமானது என்பதால் அதை அடைவதற்கு ஸ்ரீமன் நாராயணன் முதலான எல்லா தேவதைகளையும் எல்லா ஆச்சாரிய புருஷர்களையும் போதிப்பதற்காக துளசி பத்திரத்தை பறிக்கிறேன். என் செயலை மன்னிப்பாயாக என்று சொன்ன பிறகே துளசியை நாம் பறிக்க வேண்டும். அப்படி பறித்த துளசியை கிள்ளி கிள்ளி போடாமல் மிகுந்த கவனத்துடன் சிந்தாமல் சிதறாமல் பாத்திரத்தில் வைத்து மாலை தொடுக்க வேண்டும். அப்போது ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்றும் நாராயணாய நமக என்றும் சொல்லிக்கொண்டே மாலை தொடுக்க வேண்டும். இப்படி பெருமை வாய்ந்த துளசி தேவியை நாம் வழிபட்டால் நமக்கு அனைத்து விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும். நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மகாலட்சுமியின் உறைவிடமாக துளசி இருப்பதால் துளசி இருக்கும் இடங்களில் மகாவிஷ்ணு வாசம் செய்வதாக ஐதீகம். துளசி செடி வளர்ப்பவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும்.